வந்தேண்டா பால்காரே அடடா பசுமாட்டை பற்றி பாட போகிறேன். என்ன சூர்யா, பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா விஷயமும் அது சம்மந்தமாக தானே. நீங்கள் சொந்தமாக மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோடு இருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு தான். ஆல்ரெடி உங்ககிட்ட ரெண்டு மாடு இருக்கா, ஆனால் அதை சரிவர பராமரிக்கிறதுக்கு தான் இட வசதி இல்லாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த திட்டமும் உங்களுக்கு தான். என்ன திட்டம்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ். நான் தான் உங்க சூர்யா வந்திருக்கிறேன். என்ன விஷயத்தோட வந்திருக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ விதமான விவசாய தொழில்கள்லாம் இருக்கு. அதுல இந்த பசு மாடுகளை வளர்த்து அதன் மூலமா பால் கறந்து அந்த பால் மூலமா நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி அதை சந்தைப்படுத்தி வியாபாரம் பண்ணி அதன் மூலமா லாபம் பெறுறது மிக மிக முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பசுமாடை வளர்க்குறதுக்குன்னே கால்நடை துறை அவங்களுக்குன்னு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு சில விதமான சலுகைகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்மளுடைய தமிழக அரசுமே இந்த கால்நடை பராமரிப்பு துறை கீழே இந்த இலவச மாட்டு கொட்டகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையுமே அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திட்டம் எதற்கு அப்படின்னா, என்கிட்ட வந்து ஆல்ரெடி ரெண்டு பசுமாடு இருக்குங்க, ஆனால் இந்த ரெண்டு பசுமாடை வந்து பராமரித்து அப்படி அழகாக அதுக்குன்னே ஒரு இடம் ஒதுக்கி அதன் மூலமாக பால்களை கறந்து அப்படியே பை ப்ராடக்ட்ஸு பால்லேருந்து கிடைக்கக்கூடிய மற்ற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே உற்பத்தி செஞ்சு நான் சந்தைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஒரு சரி வர ஒரு இடம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மக்களுக்காகவும் சரி, என்கிட்ட 10 மாடு இருக்குது, ஆனால் இதை வந்து இதுக்கு முன்னாடி நான் வாடகைக்கு ஒரு இடமா தான் நான் வச்சுருந்தேன், ஆனால் என்கிட்ட சொந்தமாக இடம் இருக்குது, ஆனால் அந்த கொட்டகை போடுற அதாவது செட்டு போடுற அமைப்பு தான் என்கிட்ட இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்காகவுமே நம்மளுடைய தமிழக அரசு கால்நடை பராமரிப்பு திட்டத்தின் கீழே இலவச மாட்டு கொட்டகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்தி கால்நடையை பராமரித்து அதாவது பசுமாடுகளை பராமரித்து அதன் மூலமாக பால் கறந்து தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காகவே கொட்டகை அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த திட்டத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தால் நீங்கள் தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 2 மாடு வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பண்ணைக்காரராக இருக்கிறீங்கன்னா 79,000 வரைக்கும் மதிப்பிலான கொட்டகை உங்களுக்கு அமைச்சு தரப்படும் அரசு தரப்புலருந்து. இதுவே நீங்கள் ஒரு 10 மாடுகள் வரைக்குமே வச்சு நீங்கள் அழகாக அப்படி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் கொட்டகை வசதி இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 210,000 வரைக்கும் மதிப்பிலான கொட்டகை அமைச்சு தர்றதுக்கு நம்மளுடைய தமிழக அரசு இந்த திட்டத்தின் கீழே அழகாக அப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த திட்டத்துக்கு தேவையான மற்ற தகுதியான விஷயங்கள்லாம் என்னன்னா, உங்ககிட்ட சொந்தமா இடம் இருக்கணும். அதாவது நீங்க வந்து ஒரு ரெண்டல்ல இந்த தொழில் வந்து பண்ணக்கூடாது, அதாவது ரெண்டல்ல ரெண்டல் இடத்துல வாடகை இடத்துல நீங்க வந்து பண்ண அமைச்சு தொழில் பண்ணக்கூடாது. அதே மாதிரியே ஒத்தி லீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த லீஸ்ல இடம் அமைச்சும் அதுல இருந்தும் நீங்க வந்து பண்ணை தொழில் வந்து பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ நீங்க வந்து பண்ணை அமைக்கக்கூடிய இடம் உங்களுடைய சொந்த இடமா இருக்கணும். அந்த சொந்த இடத்துக்கு சொந்த பட்டா சிட்டா இது எல்லாமே இருக்கணும். அதுவும் முக்கியமாக கூட்டு பட்டாவாக இருக்கக்கூடாது, தனிநபருக்கான இடப்பட்டாவாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இருந்துச்சுன்னா இந்த திட்டத்துக்கு நீங்கள் தகுதியுடையவர்கள். சரி, என்னென்ன விதமான சான்றிதழ்கள்லாம் இதுக்கு கேட்குறாங்க அரசு தரப்புலேருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அது மட்டும் இல்லாமல் சொசைட்டி மில்க் போரிங் கார்டு. அதாவது இப்போ நீங்கள் ரீட்டைலாக பால் கறந்து வீடுகளுக்கு விற்பனை செய்வோம், நம்மக்கிட்ட இருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுவே இந்த சொசைட்டி ஆவின் போன்ற பால் பண்ணையில் நம்ம வந்து போய் ஒரு ஹோல்சேலாக நம்ம வந்து ஊற்றுவோம். ஸோ அங்கே வந்து லிட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோல்சேலில் நீங்கள் ஒரு பால் பண்ணை சொசைட்டியில் போயிட்டு நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னே சொசைட்டி மில்க் போரிங் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த தகுதியுடைய சான்றிதழ்கள்லாம் என்கிட்ட இருக்குது, 2 மாடு வச்சுருக்கேன், அதே மாதிரி சொந்த இடத்துல தான் வச்சு நானும் பண்ண நடத்திட்டு இருக்கேன், நான் எங்கே போய் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற கால்நடை பராமரிப்பு மருத்துவமனை இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மருத்துவரை தொடர்பு கொண்டு, கால்நடை மருத்துவர் இருப்பார்ல அவர்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா கால்நடை மருத்துவ பிரிவின் கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய மருந்தகம், அதாவது இந்த வெட்டினரி மெடிக்கல் ஷாப் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்துக்காக தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரியே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் இல்லையா உங்களுடைய மாவட்டத்தில், ஸோ அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கீழே இயக்கிட்டு வரக்கூடிய கால்நடை பராமரிப்பு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலா, உங்களுடைய இடம் சொந்த இடமா, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இத்தனை பேர் தான் இருக்கிறீங்களா, அதாவது அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சாக தான் உங்களுடைய குடும்பத்திலையும் நபர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மாட்டு பண்ணை தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கொட்டகை அமைச்சு கொடுக்குறாங்க.
ஸோ இந்த ஒரு அற்புதமான திட்டம் நம்மளுடைய தமிழக அரசால் அமல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கு. நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கு. தகுதியோட நபராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே போயிட்டு நான் சொன்ன இடத்துல தாராளமாக அப்ளை பண்ணுங்க. நம்ம தமிழக அரசால் வழங்கக்கூடிய இலவச மாட்டு கொட்டகை திட்டத்தை நீங்களும் பயன்பெற்று வாழ்க்கையில இந்த மாட்டு பண்ணை திட்டத்துல அப்படி ஜோன்னு முன்னேறிவாங்க. ஸோ இந்த வீடியோ ஆனது முழுக்க முழுக்க உங்களுக்கு பயன் கொடுக்க ஒரு வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எல்லா கமெண்ட்ஸையும் வந்து தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்ஸ்லயுமே ஃபார்மிங் சம்பந்தம் மட்டும் இல்லாம பர்சனல் ஃபினான்ஸ் பிசினஸ் சம்பந்தமா 950 மேல கோர்சஸும் இருக்கு. ஸோ ஃப்ரீடம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாடா பாபையோட கிளம்பிக்கிறது. நான் உங்க சூர்யா. பாய் பாய்.